ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம அந்த பிளைண்ட் ஸ்பாட்னா என்ன, காருக்குள்ளே இருந்தபடி அந்த பிளைண்ட் ஸ்பாட்டை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்கே மேலே லிங்க்கில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிளைண்ட் ஸ்பாட்டை ஓவர் கம் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் ஒரு சிம்பிளான ஒரு அக்சசரி இருக்குது, பிளைண்ட் ஸ்பாட் மிரர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஆப்பை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம மொபைல் ஆப்பில் வந்து ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், ஐஃபோனாக இருக்கட்டும், அதில் வந்து பூட்மோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப் வந்து எதுக்காக அப்படின்னா, உங்களோட காரோட ஸ்பேர் பார்ட்ஸை நீங்களே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நமக்கு நிறையா விஷயங்கள் நம்ம கடையில் போய் நமக்கு எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காரோட வைப்பர் வந்து நம்மளே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம போய் எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் தான் நம்ம சர்வீஸ் சென்டரில் போயிட்டு கொடுத்து எக்ஸஸாக மணி கொடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து மாற்றுறோம், ரைட்? பட் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஆப்ல வந்து ரொம்ப ஈஸியா நீங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம், உங்க காரோட மேக், உங்க காரோட இயர் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னென்ன அக்சசரிஸ் இருக்குங்கிற ஒரு லிஸ்ட் காமிக்கிது, அப்போ வைப்பருங்கிறது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஜஸ்ட் உங்களோட உங்களுக்கு தேவையான அந்த வைப்பர் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும், மொபைல்லேருந்தே வந்து நீங்கள் ஆர்டர் பண்
உங்கள் காருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸு, தேவையான அக்சஸரீஸு எல்லாமே வந்து ஈவன் டயர் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைனில் உங்களால் ஆர்டர் பண்ண முடியும். ரைட், இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கிறதுக்கும் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது எந்தெந்த காருக்கெலாம் வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி வந்து இதில் கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு லேர்னிங்காக வந்து ஆக்சுவலாக இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த லிங்க் வந்து இந்த ஆப்போட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட கம்ப்ளீட் டீட்டெயிலை நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ரைட், ஸோ இதான் வந்து அந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெருசாக ஒரு அக்சசரி கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு அக்சசரி தான். இது வந்து நான் ஆன்லைனில் தான் ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 320 rupees வந்து ஐ திங்க் இதோட காஸ்ட். பட் நமக்கு வந்து 180-150 rupees கூட நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, நிறைய ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிற ஷேப் வந்து என்ன அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஷேப் தான் வந்து ஆக்சுவலாக நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். எதனால் அப்படின்னா இது வந்து நமக்கு பெருசாக ஒரு ஸ்பேஸை வந்து நமக்கு ஆக்குபை பண்ணாது நம்மளோட ஓஆர்விஎம்மில். இதே இது உங்களுக்கு வேறு மாதிரி ஷேப்ஸ் வந்து ரெக்டாங்குலராக கிடைக்கிது, அதாவது ஓஆர்விஎம்மில் ஒரு குவார்டர் போர்ஷன் கம்ப்ளீட் லென்த்து ஆக்குபை பண்ணுற மாதிரியான பிளைண்ட் ஸ்பாட் மிரர்ஸ் கிடைக்கிது. அதே மாதிரியே ஓஆர்விஎம் மாதிரியே இன்னொன்று அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி எக்ஸ்டர்னலாகவே வச்சுக்கிற மாதிரியான ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மிரர் இருக்குது. இல்லை அப்படின்னா கார்னரில் உங்களோட ஓஆர்விஎம்மோட அந்த அவுட்டர் எட்ஜுக்குரிய ஷேப்பை கவர் பண்ணி ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மிரர். இது மாதிரி நிறைய பர்டன்ஸ் இருக்குது. பட் ரொம்ப சிம்பிளாக சொல்ல பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சர்க்குலர் பிளைண்ட் ஸ்பாட் மிரர் தான் வந்து நமக்கு ஓரளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், நமக்கு வந்து அதிகமாக நம்மளோட ஓஆர்விஎம்மில் இந்த ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணாது. எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஸ் வந்து உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த மிரர் வந்து ஒரு 360 degrees கவர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக 360 degreesலாம் கவர் பண்ணாது, ஒரு 200 இல்லை ஒரு 210 degrees வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். அப்போ அது எப்படி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பேஸ் வந்து இங்கே பேக் சைடில் ஒரு ரொட்டேட்டிங் எலமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து இந்த மாதிரி உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். எப்படி நம்மளோட ஓஆர்விஎம்மை வந்து நம்ம வந்து அப் அண்ட் டவுன் இல்லை லெஃப்ட் அண்ட் ரைட் நம்மளால் ரோல் பண்ண முடியுதோ அதே மாதிரியே இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரரையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரோல் பண்ணலாம். இதுக்கு பின்னாடி சிம்பிளான பிளாஸ்டிக்கில் ஒரு பால் ஜாயின் மாதிரி இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பால் ஜாயின்னால் இது வந்து என்ன ஆகுது, இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி ஒரு ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. சரியா, ரைட். இதுக்கு பின்னாடி ஜஸ்ட்டு ஒரு 3M டபுள் சைடு டேப்பு தான் இது. அதே மாதிரியே நம்மளோட இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரர்லையும் உங்களுக்கு என்ன இருக்குது, பின்னாடி ஒரு 3M டேப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பேஸை வந்து இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரரில் இந்த மாதிரி நம்ம இப்படி ஒட்ட போகிறோம். சரியா, அதை ஒட்டுறதுக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு ரிங் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, இல்லை ரெண்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இதை டைரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த ரொட்டேட்டிங் எலமெண்ட் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஓஆர்விஎம்மில் போய் இப்படி ஒட்டிக்கலாம்.
ரைட். பட் அப்படி ஓட்டினா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட்டை லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும், அதாவது அதிகமான ஆங்கிள் பார்க்கணும்னா இதை இப்படி இப்படி திருப்ப முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போது இதில் இந்த ரெண்டு ரிங்கில் வந்து இன்னர் ரிங்கை வந்து நான் என்ன பண்ணுறேன், பீல் ஆஃப் பண்ணுறேன். ஸோ அதை நம்ம பீல் ஆஃப் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி கிடைக்குது, சரியா? இப்போது அவுட்டரில் வந்து ஒரு போர்ஷன், இன்னும் வந்து நமக்கு ஒரு போர்ஷன் இருக்குது, இன்னரை மட்டும்தான் பீல் ஆஃப் பண்ணியிருக்கோம். அந்த பீல் ஆஃப் பண்ண இடத்துல இந்த பேஸை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இதை எப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன இருக்குது இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த ஓஆர்வி இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரரோட பேக்கில் அந்த பிளாஸ்டிக் பீஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், சிம்பிளான மெத்தடு தான். இதுக்கு பின்னாடி இன்னொரு டபுள் சைடு டேப் இருக்குது. இந்த டபுள் சைடு டேப்பை தான் என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஓஆர்விஎம்மில் ஒட்ட போகிறோம். இந்த மிரரை வந்து நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கணும். அதில் வந்து நிறையா ஏதாவது டஸ்ட்டோ இல்லை ஏதாவது கிரீஸ் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிக்கணும், க்ளீன் பண்ணிக்கணும். முடிஞ்சால் ஒரு கிளாஸ் கிளீனரை வச்சு ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். பட் இப்போ எனக்கு பெருசாக ஒன்றும் எனக்கு டர்ட்ஸ் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப க்ளீனாக வந்து ஒரு கிளாத்தை வச்சு கம்ப்ளீட்டாக இதை நான் வந்து வைப் பண்ணி எடுத்துட்றேன், சரியா? ஸோ அதனால் ஓரளவுக்கு நமக்கு இப்போது க்ளீனாகவே வந்து நமக்கு இந்த ஓஆர்விஎம் வந்து இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம ஒட்டணும், சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த பின்னாடி இருக்கிற அந்த பேஸை வந்து இதில் ஒட்டியிருக்கேன். இந்த டபுள் சைட் டேப்பை உரித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஒட்ட போகிறோம். சரி, இப்போ இதில் வந்து எங்கே நம்ம ஒட்டணுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, எந்த இடத்துல வேணாலும் நம்ம இதை ஒட்ட முடியும். ஜஸ்ட்டு எங்கே வச்சு ஒட்டுறீங்களோ அங்கே ஒட்டிக்க போகுது, அவ்வளோதான் அது. அப்போது இது எங்கே ஒட்டலாம் அப்படின்னா, இப்போ நம்ம காரை ஒட்டி நம்ம இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்ம காரை ஒட்டி நான் இப்போ உங்களுக்கு பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, நமக்கு இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரரோட அட்வான்டேஜே என்ன அப்படின்னா, நம்ம கார்லேருந்து ஒரு நல்ல ஒய்டரான ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு கவர் ஆகணும், சரியா? அப்போது நம்ம நம்ம காரோட எக்ஸ்ட்ரீம் எண்டில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து என்ன ஆகும், ஆங்கிள் வந்து நல்லா உங்களுக்கு ஒய்டாக வந்து கவர் ஆகும். அப்போது நம்ம இதை கார் பாடியோட ஒட்டி நம்ம இந்த மாதிரி ஒட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டில் உங்களுக்கு ஒரு ஆங்கிள் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து உங்களுக்கு கவர் ஆகாது, சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸ்ட்ரீம் எட்ஜில் போய் பேஸ் பண்ணுங்கள். இப்போ எய்தர் இங்கே வைக்கலாம் இல்லை இங்கே வைக்கலாம். பட் எனக்கு வந்து என்ன ஆகுது, என்னோட ஐ மீன் இந்த ஐடன் காரோட இந்த ப்ரொஃபைல் ஓஆர்எம்மோட ப்ரொஃபைல் படி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து பெருசாக வந்து அந்த இடத்துல ஃபிட் ஆகலை, ஏன்னா அந்த சர்க்கிள் வந்து இந்த இடத்துல போயிட்டு நம்ம கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஆனால் நான் இந்த பாட்டம் ரைட்டில் வச்சேன் அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு வந்து என்ன இருக்குது, அந்த இடத்துல வந்து நீட்டாக அங்கே போயிட்டு ஃபிட் ஆகுது. அதே மாதிரி எனக்கு ஒரு ஆங்கிளுமே வந்து எனக்கு நல்லா ஒரு ஒய்டான ஆங்கிள் வந்து நமக்கு கிடைக்கும், சரியா? இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே ஒரு டூ வீலர் வந்து நமக்கு பின்னாடி வந்து இங்கே நின்றுட்டுருக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு இதில் தெரியுது, அதே இது நான் இதை வச்சேன்னா அவர் எவ்வளோ தூரத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதுன்னு பாருங்கள். ரெண்டுமே கான்வெக்ஸ் மிரர் தான், இதுவும் நமக்கு கான்வெக்ஸ் தான், இதுவும் கான்வெக்ஸ் தான். பட் இருந்தால் கூட இந்த மிரரோட ப்ரொஃபைல் வந்து ஆங்குலராக இருக்கிறதுனால, ஒரு 180 டிகிரி கவராக இருக்கிறதுனால நமக்கு ஆப்ஜெக்ட் இதில் தெரிகிறது வந்து எப்பயுமே ரொம்ப தூரமாக தான் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரரை நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஜட்மெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஓகே, நம்ம இவ்வளோ தூரத்தில் வர்றாங்க, நம்ம இப்போ திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஜட்மெண்ட்க்கு வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்கள் பார்க்குறதுக்காக மட்டுமே தான் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஓஆர்விஎம்மில் நீங்கள் பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு வந்து இப்போ கேமராவை என்னோடய ஐ கான்டாக்டில் நான் வைக்கிறேன், எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஒய்டு தெரியுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு வால் பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க, அதோட எட்ஜு வரைக்கும் நமக்கு இங்கே தெரியுது. அதே இது இதை நான் வைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ வச்சோன்னா அந்த வால் பெயிண்ட் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம், ரைட்? அந்த வால் பெயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட்டு இங்கே பாருங்கள், அந்த வால் பெயிண்ட் வந்து நமக்கு இங்கே இருக்குது. அதையும் விட எவ்வளோ போர்ஷன் வந்து நமக்கு கவர் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு மரம் கூட நமக்கு தெரியுது. அப்போ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, எப்போ இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரர்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் மிஸ் ஆகுதோ அப்போ வந்து கண்டிப்பாக நம்மளோட விஷுவலில் வந்து அவர் வந்து வந்துடுவார். அதனால் எந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இதை வந்து பீல் ஆஃப் பண்ண போகிறேன். பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே நம்ம வந்து ஒட்டலாம், சரியா? பாருங்கள், ஃபஸ்ட் நான் இதை என்ன பண்ணுறேன், பீல் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை நம்ம இப்படி எடுக்கலாம். ரைட், ஜஸ்ட்டு ஒரு டபுள் சைட் டேப் தான். எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அந்த இடத்துல நான் வந்து எட்ஜில் வச்சுட்டு ஒட்ட போகிறேன், அவ்வளோதான். ஸோ என்ன ஆயிடுச்சு, அந்த எட்ஜில் இந்த கர்வ் வந்து எனக்கு இந்த ஓஆர்விஎம்மோட அந்த ப்ரொஃபைலில் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஜஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அவ்வளோதான், ஒட்டிடும் இது.
ஸோ இது வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்ட்ராங்காகவே இது வந்து கண்டிப்பாக இது இருக்கும். இன்கேஸ் உளுந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு டபுள் சைட் டேப் வச்சு கூட நீங்கள் இதை ஒட்ட முடியும். ஒன்றும் பெருசாக வந்து இதுக்கு அக்சசரிலாம் தேவை அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, கார் வருது, இங்கே பார்க்கலாம். அந்த ஓஆர்விஎம்மில் எப்படி தெரியுது, இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரரில் எப்படி தெரியுது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரரில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பார்க்கிங் ஸ்பேஸில் இந்த பில்லர்ஸை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், லெஃப்ட் சைடில் நமக்கு ரியர்வியூ மிரரில், ஐ மீன் ஓஆர்விஎம்மோட லெஃப்ட் சைட் மிரர்லையும் இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரர்லையும் நீங்கள் பார்க்கலாம் எனக்கு வந்து எவ்வளோ ஒரு ஒய்டரான ஒரு ஆங்கிள் நமக்கு அதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. சரியா, அப்போ அந்த காருக்கும் அந்த பில்லருக்கும் எவ்வளோ கேப் இருக்குங்கிறது ரொம்ப நீட்டாகவே நமக்கு இதில் க்ளீனாக தெரியுது. அதே மாதிரியே இங்கேயுமே நீங்கள் பார்க்கலாம், இந்த மிரரில் தெரிகிறதுக்கும் அதுக்கும் நீங்கள் எவ்வளோ ஒய்டான ஒரு ஆங்கிள் கிடைக்குதுன்னு சொல்லி. இப்போ நான் அப்படியே நான் டைட்டான ஸ்பேஸில் நான் வந்து லெஃப்ட் எடுக்க போகிறேன் இங்கே உள்ளே போய் பார்க் பண்ணுறதுக்காக. அப்படி பார்க் பண்ண நான் உள்ளே போகும்போது எனக்கு லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு பில்லர் இருக்குது, இந்த பில்லர் வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டில் வந்து வரும் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்கலாம் நீங்கள் சரியா. ஸோ எனக்கு வந்து நம்மளோட ரியர்வியூ மிரரில், ஐ மீன் இந்த ஓஆர்விஎம்மில் நமக்கு வந்து அந்த பில்லர் வந்து ஆல்மோஸ்ட் மறைஞ்சிருச்சு. இன்னும் கூட நான் உங்களுக்கு ஃபார்வர்டில் போய் காமிக்கிறேன். ஆ, இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து அந்த பில்லர் வந்து மறைஞ்சிருச்சு. ஆனால் இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரரில் நீங்கள் பார்க்கலாம் நல்லா ஃபோக்கஸ்டாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த பில்லருக்கும் நம்ம காருக்கும் எவ்வளோ கேப் இருக்குங்கிறது நம்மளால் ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியுது. அப்போது இந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம அந்த பில்லரில் நம்ம கார் வந்து டச் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக இதில் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே இப்போ நான் ரிவர்ஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ரிவர்ஸ் போகிறேன், இந்த ரிவர்ஸ் போகும்போது எனக்கு இங்கே ரைட் சைடில் இங்கே இந்த மிரரில் நீங்கள் பார்க்கலாம் எனக்கு நல்லாவே வந்து அந்த பின்னாடி இருக்கிற பில்லர் வந்து நமக்கு தெரியுது. பட் இப்போ நான் ரிவர்ஸ் எடுக்கும்போது அது எப்படி வருதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன், அப்போ எனக்கு என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து இதில் நம்ம பார்க்குறதுக்கும் இதில் பார்க்குறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ ஜூம்டாக வந்து நமக்கு இதில் தெரியுது, ஐ மீன் எவ்வளோ ஒய்டான ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் எங்கள் ஃப்ரெண்டில் எடுத்துகிட்டே இருக்கேன் ரிவர்ஸு, எடுத்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப க்ளீனாகவே எனக்கு வந்து இதில் தெரியுது. சரியா, அப்போது இந்த மாதிரியான ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ்லையும் இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரர்னா என்ன, இது எப்படி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது ஓத்தா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்லைனில் ஈஸியாக நீங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரியா, மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.